ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க ஜாகுவார் எக்ஸ்எஃப். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு லக்ஸரி கார் ரிவ்யூ வந்து பண்ணுறோம். இந்த இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்படிட்டிவான ஒரு செக்மெண்ட். பிஎம்டபிள்யூ, மர்சிடிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாகுவார் எக்ஸ்எஃப் இருக்குது. இது வந்து ஒரு டாப் எண்ட் மாடல். ஸோ வாங்க இந்த காரோட ரிவ்யூ அண்ட் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எடுத்துகிட்டு வந்து டிசைன் பார்க்குறோம். ரொம்ப சூப்பரான டிசைன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாகுவார் லோகோ இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா இருக்குது. இங்கே 360 பார்க்கிங் கேமரா இருக்குது இந்த காரில். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் டிசைன் வந்து உண்மையில் நல்லாயிருக்கு. ட்ரிப்பிள் இது பம்பர் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கிங் சென்சார், இங்கேயும் ஒரு பார்க்கிங் சென்சார் இருக்குது. அண்ட் இங்கே லைட்ஸ் பார்க்குறோம், ஃபுல் ஜாகுவாரோட எல்இடி லைட்ஸ். இது ரொம்ப பக்காவாக இருக்குது. த்ரோ ஜாகுவார் எல்இடி டெக்னாலஜி நீங்கள் எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்இடி டிஆர்எல்ஸ், இதுவே வந்து இண்டிகேட்டர்ஸாகவும் வந்து வேலை செய்யுது. ரொம்ப சூப்பரான லைட்ஸ். அண்ட் இது வந்து ஹெட்லாம் வாஷர் இல்லைன்னு தண்ணி வந்து ஹெட்லாம் வாஷ் பண்ணுறது. டோயிங் ஹூக் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டிசைன் கைஸ். ரொம்பவே ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் டிசைன். ஹுட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின், இன்ஜினியம் டீசல் இன்ஜின். அதை பற்றி வந்து நம்ம டிரைவிங் இதில் போய் பார்க்கலாம். அப்படியே வந்து சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லாங்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீல் பேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய வீல் பேஸ். பட் உள்ளே வந்து அந்த வீல் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா இருக்காது. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், ஜாகுவார் அப்படின்னு வந்து இங்கே வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ். இது வந்து 18 இன்ச் வீல்ஸ், கான்டினென்டல் ரப்பர். 18 இன்ச் வந்து இதுக்கு லோவரில் போனீங்கன்னா 17 தான் இருக்கும். இது வந்து 18. அண்ட் அலாய் டிசைன்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஜாகுவார்னு போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பாரு அந்த டிசைன் வந்து இங்கே லைன் அப்படியே ரன் ஆகுது அழகாக. இங்கே கீழேயுமே வந்து டிசைன் நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஓஆர்எம்ஸ் அதுலேயே வந்து இண்டிகேட்டரும் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இங்கே சன்ரூஃப் இருக்குது. அங்கே வந்து ஷாக் ஃபின் ஆண்டனா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ். இங்கேயும் பார்த்திங்கன்னா 18 இன்ச் வீல்ஸ் அண்ட் அலாய்ஸ் வந்து நல்லா ஃபினிஷ் ஆயிருக்கு. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் பிரேக் இருக்குது, ஃபியூல் லிட் இருக்குது. இது வந்து ஒரு டீசல். அண்ட் இப்போ வந்து பேக் டிசைன் பார்க்குறோம், பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 20D அண்ட் இங்கே எல்இடிஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு டைல் லாம்ப்ஸில். அண்ட் இங்கே ஜாகுவார் லோகோ. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் கேமரா இருக்குது, இங்கே எக்ஸ்எஃப். அண்ட் இங்கே வந்து பாருங்கள் அதே மாதிரி எல்இடி ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, இங்கே 4 சென்சார்ஸ். அண்ட் பின்னாடி டிசைன் பாருங்கள் உண்மையில் நல்லாயிருக்கு. அந்த ஒரு பல்கினஸ் தெரில, கீழே வந்து அந்த பம்பரில் வந்து பிளாக் கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. இப்போது இந்த சைட்லேருந்துமே பார்க்கலாம், நல்லா அலாய் வீல் ஃபினிஷ் உண்மையில் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வீல் பேஸ் டிசைனுமே வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ டோர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மா சால்டாக இருக்குங்க. நல்ல வெயிட்டான டோர்ஸ், ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. நீங்கள் ஃபினிஷ் பாருங்கள், அழகாக உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்வர் ஃபினிஷ், அப்படியே ஒரு நல்ல டிசைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, அதை டச் பண்ணவே நல்ல ஒரு டிசைன், ப்ரீமியமாக. இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் டிசைன், அது மேலேயே லைட்டாக அந்த இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க லெதரில், சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் பாட்டிலாம் வச்சுக்கிறதுக்கு. டோர் வந்து செம்ம சாலிடாக, செம்ம வெயிட்டாக இருக்குங்க, சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி. நீங்கள் வந்து பவர் விண்டோ பட்டன் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஸ்பேஸ் பார்க்கலாம். காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ண, அதாவது மர்சிடிஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அவ்வளோ கிடையாது. அதாவது லெக் ரூம், நீ ரூம் வந்து கிடையாது. ஆனால் பட் ஸ்டில் டீசெண்டான ஒரு நீ ரூம், லெக் ரூம் வந்து நல்ல சீட் அடிலேயும் உங்களுக்கு வந்து கால் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீ ரூமும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. அண்ட் 3 பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹம்ப், செம்ம பெருசாக இருக்குது ஹம்ப்பு. அப்படியே ஒரு செவரு கட்ட மாதிரி இருக்குது இந்த ஹம்ப்பு. ஸோ அதை சின்னதாக பண்ணிக்கலாம். பட் மற்றபடி ரெண்டு பேர் உட்காந்தா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டர்டை சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அண்டர்டை சப்போர்ட். அண்ட் சீட்டோட பொசிஷனிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பேக்கில் போய் சாஞ்சு உட்கார மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆம்ரஸ் வித் ட்வின் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ரொம்பவே ஒரு நல்ல ஆட் ஆன் அது. அண்ட் நீங்கள் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்குது மூணுமே.
சீட்டோட கம் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி. லெதர் பில்டு, லெதர் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டிச்சும் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஐசோஃபிக் சைல்ட் மவுண்ட்ஸும் இருக்குது, சீட் பெல்ட்ஸும் இருக்குது. இதே தான் அங்கேயும் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த உட்டன் ஃபினிஷ், அது மட்டும் இல்லாமல் அந்த குரோம் ஃபினிஷ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த அண்ட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி இறங்குறதும் திருப்பி வெளியே போகிறதும் தான் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா டோர் ஹெவியாக இருக்கிறது அது நல்ல விஷயம் தான், பட் இந்த என்ட்ரி ஏரியா வந்து உண்மையில் சின்னதாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், மற்றபடி பரவாயில்ல. இங்கே ஃப்ரண்டில் வந்து பேசஞ்சர் சீட்டில் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட் இருக்குது, அதாவது சீட்டை முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி வரத்துக்கும் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது உண்மையில ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மெமரி சீட்ஸ் இருக்குது. மொத்தம் மூணு பேர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சீட்ஸை மெமரி சேர்த்து வச்சுக்கலாம். அந்த சீட்டோட ஹைட்டுக்கும் அந்த லென்த்துக்கும் வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து மூணு பேர் அளவுக்கும் நீங்கள் வந்து மெமரி சீட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யாராவது ஏறும்போது உங்களுக்கு அது சேவ் ஆகிக்கும். ஸோ ஜாகுவார் நீங்கள் வந்து ஸ்கஃப் பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க, அது வந்து கதவு திறந்தீங்கன்னா ப்ளூ கலரில் க்ளோ ஆகும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். டிசைன் வைஸ் பார்த்தோன்னா உண்மையில் நல்லாயிருக்கு. இப்போது டிரைவர் சைடில் போய் பார்ப்போம். மறுபடியும் ஸோ டோர் வந்து இந்த சாலிடாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி சீட்ஸ் அண்ட் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் மிரர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கேயும் கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள். அங்கே வந்து ஒரு பெரிய டெட் பெடல், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். இங்கே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அதோட லைட் பற்றி, அதோட லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது. அண்ட் இது வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு டேஷ்போர்டு. இங்கே பாருங்கள், ஸ்டேரிங் வந்து அழகாக ஒரு 3-4 ஸ்டேரிங் வீல், சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட்டான நல்ல ஒரு ஸ்டேரிங் இது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், சூப்பரான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். உங்களுக்கு ரேடியோ இந்த மாதிரி வாய்ஸ் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ண. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ், ஈகோ மோடு, அந்த மாதிரி கேமராஸ், வண்டியோட 360 பார்க்கிங் கேமரா, அந்த மாதிரி இங்கே பாருங்களேன் 360 பார்க்கிங் கேமரா சுற்றி மேலே இருந்து உங்களுக்கு வியூ காட்டுற மாதிரி. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன், நீங்கள் அந்த டோர் சைடில் ஒரு க்ரோம் டிசைன் மாதிரி பார்த்துருப்பீங்க, அதே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இது, பட் உண்மையில் நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் க்ளவ் பாக்ஸ் வந்து லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ், க்ளவ் பாக்ஸ் டீசெண்டான சைஸ், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் அண்ட் மெரேடியன் சவுண்ட் சிஸ்டம், ஒரு நல்ல டீசெண்டான சவுண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு ஆட்டோ டிமிங் மிரர். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன் வைசர். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்ட் ஒரு மிரர் இருக்குது, அதே தான் இங்கேயும். இதோடய டிசைனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட், ஒரு மிரர். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சன் ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சன் ரூஃப் இருக்குது, ரொம்ப ஒரு டீசெண்டான சன் ரூஃப், ரொம்ப பெருசு இல்லை. பார்த்திங்கன்னா சன் ரூஃப் ஓப்பன் ஆகுது, நல்ல ஒரு ஏரி ஃபீல், நல்ல நிறைய ஏரை வந்து உள்ளே கொண்டு வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ சன் ரூஃப் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் நான் ஏற்கனவே கேமராஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சென்டர் கன்சோல் வந்து உண்மையில் நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கப் ஹோல்டர் மாதிரி, அந்த டிசைன் உண்மையில் நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பார்க்கிங், அதாவது ஹேண்ட் பிரேக் வந்து எலக்ட்ரானிக்காக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கியர் செலக்டர், ரிவர்ஸ் நியூட்ரல், டிரைவ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ். ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்டிஷனிங். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் மாதிரி தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த அப்படியே ஒரு வயலட் கலரில் வந்து ஒரு இது மாதிரி போகுது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு, நைட் டைம்ஸில் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் மோட், ஈகோ மோட், ஸ்னோ மோட், இந்த மாதிரி நிறைய மோட், அது ஸ்போர்ட் மோட், இந்த மாதிரி நிறைய வந்து இதை வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. இதை வந்து நீங்கள் ப்ரௌஸும் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்க இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிகிட்டே இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஸ்பீட் காமிக்குது, மைலேஜ், இந்த மாதிரி எவ்வளோ லிட்டர் இருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு நிறைய இன்னும் எவ்வளோ தூரம் வண்டி போவோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து ஒய்பர்ஸ்க்கு இந்த இடத்துல. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மேனுவலாக எடுத்துக்கிறது வந்து பேடல் ஷிஃப்ட் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர், ஸோ நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. ஸ்டேரிங்கமாக வந்து நல்லா இருக்குது ரொம்ப. அண்ட் ஹார்ன் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அண்ட் அவள் தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. பட் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட் பொசிஷனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து அழகாக உட்காந்துட்டு போகிறதுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் இப்போ வந்து கார் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த இடத்துல இருக்க இந்த ஏசி இது வென்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்டீரிங்லேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸும் இருக்குது, இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து இங்கே மூன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து ஒரு டீசெண்டான வந்து ஒரு இது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்மையில் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான டச் எல்லாமே வந்து இந்த காரில் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் ஜாகுவார் எக்ஸ்எஃப். ரொம்பவே வந்து ஒரு நல்ல கார் அண்ட் நல்ல டிசைன். அண்ட் நம்ம வந்து இப்போ இதோட டிரைவிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த காரோட டிரைவிங் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இதில் இந்த காரை வந்து பவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியம் 2 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு டீசல் கார். அண்ட் பவர் டெலிவரி பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லோவர் அண்ட் லேக் வந்து கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த லைட்டாக ஒரு லைட்டாக அந்த டார்க் க்ரஷ் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி அது ஒரு மில்லி செகண்ட்னா அது வந்து இது. பட் ஆனால் நம்மளுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது. மிட்ரேஞ்சும் டாப் அண்டும் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. அந்த பாஸ் 3000 RPM அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு 4500 RPM கிட்ட வரைக்குமே கூட காரோட ஒரு புல் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு குறைய சொல்ல முடியாது. டிரைவிங் டைனமிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா BMWவோட பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் கிட்டத்தட்ட BMW அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டிரைவிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா நாட் டு லைட் நாட் டு ஹெவி. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறப்போ அது வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து அது நல்லா வந்து ஒரு இது பிக்கப் வந்து. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன்னும் சொல்ல முடியாது, உண்மையிலே ஒரு ஹார்டுன்னு சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக அதை வச்சுருக்காங்க அவங்க. அந்த சிட்டி ஸ்பீட்ஸுக்கும் லோவர் ஸ்பீட்ஸ்லேயும் சரி, நல்ல ஒரு 100-120 ஸ்பீட்ஸ்லையுமே சரி, உங்களுக்கு எந்த ஒரு ஜர்க்கினஸோ எந்த ஒரு பம்பினஸோ ஃபீல் ஆகாத மாதிரி பர்ஃபெக்டாக அந்த சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் டிரைவிங் டைனாமிக்ஸ் பற்றி ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து BMWக்கு ஆன் பார் வந்து கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு நல்ல ஒரு இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு டிரைவிங் டைனாமிக்ஸ் இருக்க கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா மற்ற BMWவை விட்டுட்டு மற்ற கார்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு டிரைவபிலிட்டியான கார்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஃபன் டு டிரைவ் கார், நல்ல நீங்கள் கார்னர்ஸ்லையும் இது பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு 2 டன் வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகல, ரொம்ப ஒரு லைட்டான ஒரு கார் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு டேர்னிங் குவிக் டேர்னிங்கோ ஒரு யூ டர்ன் எதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்டியரிங்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஒரு டேர்னிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு டிராஃபிக்கில் ஒரு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கார், ஒரு லாங் வீல் பேஸ் இருக்க கார் அப்படின்னு வந்து அப்படி ஃபீல் ஆக மாட்டேங்குது. உண்மையிலே ஒரு நல்ல டிரைவிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த கார் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 12-13 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து ரிட்டர்ன் பண்ணுது. நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ் இந்த காரோட வெயிட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபியூல் டேங்க் கூட வருது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 700 கிலோமீட்டர் வரைக்குமே ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் அந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அவ்வளோ அந்த எஃபிஷியன்சிக்காகவும் டியூன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான இன்ஜின், நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது, ரொம்ப வந்து ரெவ் பண்ண ஆசைப்படக்கூடிய இன்ஜின். இது வந்து டீசல் இன்ஜினாக இருந்தாலும் லைட்டாக வந்து பெட்ரோல் இன்ஜின் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இதுக்கு. நல்லா ரெவ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் நல்லா ரிஃபைண்டாகவும் இருக்கிறதுனால ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம், அது வந்து ஒரு நல்ல இது. அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 8-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கியர் பாக்ஸ்.
உங்களுக்கு வந்து நல்லா டவுன் ஷிஃப்ட் பண்ண ஆசைப்படக்கூடிய கியர் பாக்ஸ். அண்ட் உங்களுக்கு அந்த கியர் பாக்ஸோட இது பிடிக்கலனா கூட நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல்ஸ் மேனுவலாக எடுத்து பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த காரில். ஸோ இதுதாங்க என்னோட எக்ஸ்எஃப் ரிவ்யூ. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல கார், பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. டிஎஸ்பி ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்திருக்கலாம், பட் அதை தவிர மீறி எல்லா விஷயமே இந்த கார் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பிஎம்டபிள்யூ மர்சிடிஸ் விடவே ஒரு இன்ச்சே வந்து இது கூட ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஒரு கார் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாகுவார் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து அமையும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த கார் வந்து நம்மளுக்கு ரோஹித் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டோட கடைசியாக தான் கிடச்சிது. ஸோ அவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு கேமிங் சேனல், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த கார் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பிக், நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இது நல்லா டிரைவிங்கும் வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது ஃபீச்சர்ஸும் நல்லாயிருக்கு, பார்க்கவும் ஸ்டன்னிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிக். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல காராக அமையும். ஸோ இதை சூஸ் பண்ணுங்கள், வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.